அரேபியாவில் வாழக்கூடிய தமிழர்களுக்கான இன்றைய செய்திகள். தமிழ்நாடு முழுவதும் வெளிநாடு செல்பவர்களுக்கு தடுப்பூசி செலுத்த 75 சிறப்பு தடுப்பூசி மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. இந்தியாவிலிருந்து வெளிநாட்டிற்கு கல்வி வேலைவாய்ப்பு மற்றும் ஒலிம்பிக்கில் பங்கேற்க இருப்பவர்கள் 2 டோஸ் கோவிட்ஷீல்டு தடுப்பூசி சிறப்பு முகாம்களில் செலுத்திக் கொள்ளலாம் என தமிழக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அதேபோல் தடுப்பூசி முதல் டோஸிற்கும் இரண்டாவது டோஸிற்கும் இடைவெளி 20 நாட்கள் இருந்தாலே போதுமானது. வெளிநாடு செல்பவர்கள் கண்டிப்பாக கோவிட்ஷீல்டு தடுப்பூசி தான் எடுத்துக் கொள்ள வேண்டும். சவுதி, துபாய், கத்தார் மேலும் பல நாடுகள் அங்கீகரித்துள்ளன. அதேபோல் இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, தடுப்பூசி முகாமிற்கு செல்பவர்கள் தடுப்பூசி சான்றிதழ், பாஸ்போர்ட் எண்ணை இணைத்துக் கொள்ளுங்கள். நேற்றுதான் துபாய் அரசாங்கம் புதிய அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. அதில் உலக சுகாதார மையம் அங்கீகரித்த தடுப்பூசி 2 டோஸ்களும் எடுத்துக் கொண்டவர்கள் வரும் 23 தேதி முதல் துபாய்க்கு திரும்பலாம் என அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இதேபோல் மற்ற நாடுகளும் அறிவிப்பை வெளியிடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகையால் வெளிநாடு செல்ல தயாராக இருப்பவர்கள் இந்த சிறப்பு முகாம்களில் தடுப்பூசியை பெற்றுக்கொண்டு தயாராக இருங்கள். இது சம்பந்தமாக புதிய அறிவிப்புகள் வெளியானால் கண்டிப்பாக வெளியிடப்படும். உங்கள் மாவட்டங்களில் தடுப்பூசிகள் எந்தெந்த இடத்தில் போடுகிறார்கள் மற்றும் தொடர்பு எண் ஆகியவற்றை தெரிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். சவுதி அரேபியாவில் தொழுகையின் போது கடைகளை மூடுவது சம்பந்தமாக நாளை அறிவிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் தொழுகை நேரங்களில் அனைத்து கடைகளும் அடைக்கப்படும். தொழுகை நேரம் முடிந்தவுடன் மீண்டும் திறக்கப்படுவது வழக்கமான ஒன்றாகும். தற்பொழுது புதிய அறிவிப்பாக வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகை நேரங்களை தவிர மற்ற நாட்களில் தொழுகை நேரத்தில் கடைகள் மூடப்படுவதற்கு எதிராக திங்கட்கிழமை அன்று முடிவெடுக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. முன்னதாக பல உறுப்பினர்கள் வெள்ளிக்கிழமை தவிர மற்ற நேர தொழுகையின் போது வணிக வளாகங்கள் நிறுத்துவதை எதிர்த்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியாவில் கடந்த 3.5 ஆண்டுகளில் 56 லட்சம் சட்டவிரோத குடியிருப்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சவுதி அரேபியாவில் கடந்த 3 ஆண்டுகளில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் நடத்திய சோதனையில் 56 லட்சத்திற்கும் அதிகமான நபர்கள் கைது செய்யப்பட்டதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் இகாமா மீறல்கள் மற்றும் தொழிலாளர் சட்டத்தை மீறியதற்காக கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. அதேபோல் சட்டவிரோதமாக நாட்டின் எல்லையை கடக்கும் போது கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் 43% பேர் ஓமன் நாட்டை சேர்ந்தவர்களும், 54% பேர் எத்தியோப்பியாவை சார்ந்தவர்களும், 3% பேர் மற்ற நாடுகளை சார்ந்தவர்களும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலே குறிப்பிட்டுள்ள சட்டவிரோதமான செயல்களுக்கு தங்குமிடம் வழங்கியதற்காக 8000 மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 15 ஆண்டுகள் சிறை, 1 மில்லியன் ரியால் அபராதம் போன்று குற்றத்திற்கு ஏற்ப தண்டனைகள் வழங்கப்படலாம். நேற்று வெளியிட்ட அறிக்கையில் குடியிருப்பு, வேலை மற்றும் எல்லை பாதுகாப்பு விதிமீறல்கள் தொடர்பான புகார்களை அளிக்க பொதுமக்கள் முன்வர வேண்டும் என்று அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. மக்கா மற்றும் மதினா ரியாத் நகரங்களில் வசிப்பவர்கள் 911 என்ற எண்ணிலும், பிற பகுதியில் வசிப்பவர்கள் 999 என்ற எண்ணிலும் தொடர்பு கொண்டு புகார்களை அளிக்கலாம். மேலும் நவம்பர் 2017 முதல் இதுவரை 5.6 மில்லியனுக்கும் அதிகமானோர் மேற்குறிப்பிட்ட விதிமீறல்களுக்காக கைது செய்யப்பட்டுள்ளதும், அவர்களில் 15,53,667 பேர் அந்தந்த நாடுகளுக்கு நாடு கடத்தப்பட்டதாகவும் கடந்த சனிக்கிழமை அன்று வெளியான அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதியில் உள்நாட்டு விமான பயணத்திற்கு தவக்கல்னா கட்டாயம். சவுதி சிவில் ஏவியேஷன் ஏற்கனவே கூறியிருந்தது போல் போர்டிங் பாஸ் தவக்கல்னாவுடன் இணைக்கப்படும் என்று தெரிவித்திருந்தது. அதன் தொடர்ச்சியாக சவுதியில் உள்நாட்டு விமானங்களுக்கான போர்டிங் பாஸ் தற்போது தவக்கல்னா செயலியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் இம்யூன் நிலையில் உள்ள பயணிகளுக்கு மட்டுமே விமான பயணத்திற்கான போர்டிங் பாஸ் வழங்கப்படும் என்று சவுதி விமான போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. சவுதி ரியாலுக்கு இணையான இந்திய ரூபாய் மதிப்பு. தஹ்வில் அல்ராஜி, ANB Telemoney 19.56, STCP வெஸ்டர்ன் யூனியன் 19.36, என்ஜாஸ் 19.51, NCB QuickPay 19.44, ஃபேவரி 19.48, சாப் 19.45 இருந்தது. சவுதி ரியாலுக்கு இணையான இலங்கை ரூபாயின் மதிப்பு STCP 52.94 இருந்தது. இத்துடன் செய்திகள் முடிவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சவுதி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.